நோ அண்ணா அண்ணா வந்து அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க. யாராவது அண்ணா ஃபேன்ஸ் மேல வந்துட போறாங்க. ஏயா பெத்த தகப்பனை கேச கொடுத்து உள்ள தள்ளிட்டு புஷி ஆனந்தன்னு ஒருத்தவன தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கானயா? இவெல்லாம் மனுஷனாயா? தயவு செஞ்சு அந்த பேரை முட்டுக்கு சொல்லாதீங்க. அதுவும் உங்க மாடுலேஷன் வச்சு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு வேணாம். புஷி ஆனந்த் வரும்போது 75 கிலோ இருந்தானாமியா, இப்ப 110 கிலோ இருக்கானாமியா? என்னயா காரணம்? சாப்பாடு சரி ஓகே. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. இல்ல அவனை நீங்க எல்லா பேருமே இந்த விஜயபதிமே நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் சொல்றீங்கன்னா அரசியலுக்கு வரட்டும் வரட்டுன்றீங்க, வந்து என்னது புடுங்க போறேன். அவனை புடுங்கறதுக்கு மயிறு கூட கிடையாது மண்டல. என்ன சொல்றா தெரியுமா, விஜய் எல்லாம் வந்தா நான் ஓட்டு போடுவேன் ப்ரோ அப்படின்ட்டு. அவன் ஓட்டே கிடையாது, ஆனா அது மாதிரி போதைய போட்டு பரத் ஓட்டெல்லாம் போட மாட்டோம். ஆனா வரணும் மாநில பொறுப்புல இருப்பேன்றாரு. இல்ல 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 அவர் எதுக்கு அப்படி இருப்பாருன்னு நான் சொல்றேன். இந்தா நேத்து பரத்து அவரு ஒரு ரகசியம் பேசுறாங்க தெரியுதா? ஆமாங்க, என்னங்க ரகசியம் பரத்து? என்ன அண்ணனை விட்டுட்டு எதோ ரகசியம் எல்லாம் பேசிருக்க? இப்ப நல்ல வேலை ஞாபகப்படுத்தி விட்டீங்க. சுந்தர் ப்ரோ கூட? ஆமா, அந்த லிங்க் மேட்டர் எனக்கு தெரியும். அந்த லிங்க் கிங்கி முங்கியா லிங்க் இல்ல டிஎம் அது வேணா டிஎம் பண்ணுங்க ப்ரோ, அது இப்போட இருக்கு, அனுப்பிச்சு விடுறேன். ஸ்பேஸ் லிங்க் அது. ஐயா எனக்கு வேணாம் அந்த லிங்க் வேணாம். ஐயா வேணாம் வேணாம் பை ப்ரோ. கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ஏஷ்மா பிகில பைரவால சரக்கா இன்டர்மிஷன்ல வீட் வந்துட்டேன். பைரவா ஒரு கே பிகில ப்ரோ, நான் வந்து அண்ணனோட கடைசி 10 வருஷத்துல இருந்து எல்லா படமும் தியேட்டர் போயிடுவோம் ப்ரோ. நான் போகாத ஒரே படம் பயந்து இது மட்டும் சர்க்கார் மட்டும் தான் ப்ரோ படத்துக்கே போல. எனக்கு என்ன பரத்து ஒரு மறைமுக அணிலா அணில் பரத்து இனிமேல் பரத் அணில் பரத்து முக்கியமான ஆதாரம் சிக்கிருச்சு. நீங்க சொல்லவும் தான் யோசிக்கிறேன், நீங்க சொல்லவும் தான் யோசிக்கிறேன். என்னன்னா பரத் அடிக்கடி டைம் பாஸ் பேஸ் போறான், ஸ்பீக்கர் வாங்குறான். நேத்து வந்து என்னன்னா கார்த்தி அண்ணன் வந்து ஏதோ தப்பா சொல்றான். என்ன அணில் அணில் வெக்கமே இல்லையாடா உனக்கு அணில் பரத். கார்த்தி கிட்ட விஜய் பாட்டு கேட்கணும்ன்றான் என்கிட்ட. விஜய் பாட்டு? ஆமா, அவருக்கு அந்த குஷி படத்துல இருக்க ஒரு பாட்டு முந்தாஜோட ஆறாருல அந்த பாட்டு முடிக்கும். ஏன்னா அவர் லவர் பேர் முந்தாஜ்ல இல்ல ப்ரோ. சர்க்கார் மட்டும் வெளியே போய் வெளியே போக மறைமுக அணில ஏன்டா நீ இப்படி தெரியற மாரியோ சில தெரியற வாடா விஜய் சிந்தே போட்டு வச்சு வாடா அணிலு. அணில்
எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீங்க அணில அணிலே. சரி நீ சொல்றா சொல்ல மாட்டேன். என்ன ஷோ எடுத்தாரா? ஆமா ப்ரோ, ஒரு ஷோவை எடுத்துட்டாரு அவர். மேலூர்ல ஷோ எடுத்தவர்கிட்ட டிக்கெட் ஒரு பத்து டிக்கெட் வாங்கி இருக்கா ப்ரோ? ரெக்கார்ட் இல்ல, தனியா கால்ல சொன்னாரு அவரு. அப்பனா ரெக்கார்ட் சொன்னீங்களா? அந்த நேரா மிஸ் பண்ணிட்ட பத்தியா நீ? சொன்னாரு அவர்தான் இப்ப மெயின் அணில. நம்மள சொல்ற என்ன சொல்றாரு? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல 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 ஏகே பேன் பாய் புள்ளாச்சி, நான் வந்து ஷோ எடுத்ததை மட்டும் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா நான் இந்த ட்விட்டரை விட்டு வெளியே போறேன். அட யாரு, எப்ப பார்த்தாலும் அண்ணா மாதிரியவும். டேய் மணி மறுமுக அணிலு, அரவிந்த் சொன்னல ப்ரோ. அரவிந்த் அவரை வர சொல்லு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட, ஏன்னா இப்பதான் எனக்கு இது கேள்விப்பட்டேன். அதை விட லெஜண்ட விட மோசமா இருக்கான் சுந்தர் ப்ரோ. நீங்க பேருமா அவுட்டா பரம்பரை நினைச்சீங்க, உங்க எல்லாரும் அவுட் அவுட்டான்னு கூப்பிடுறாங்க. நீங்க சுந்தர் ப்ரோ சென்னையில மதுரையில எப்படி ப்ரோ நிரூபிக்க முடியும்? நீங்க சொன்னாரு ஆடியோ ரெக்கார்ட் கார்டு போன்ல எப்படி ப்ரோ ரெக்கார்ட் பண்ண முடியும்? கூடாது சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க குழந்தை சேர்த்திருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆஸ்பத்திரி, எப்படி இருக்கு இப்ப?
பிறந்து செஞ்சீங்களே இப்பதான். நல்லா இருக்காங்க ப்ரோ. இந்த இப்ப மஞ்ச காமல டெஸ்ட் எடுத்தாங்க ப்ரோ, நீங்க டெஸ்ட் கூட்டி போனதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இருக்கு ப்ரோ, பத்து பேர் இருக்கணுமா? பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்களே இப்ப வெயிட் கூடி இருக்கா? ஆ வெயிட் கூடி இருக்கு ப்ரோ, 300 கிராம் கூடி இருக்கு ப்ரோ. ஓகே, என்னாச்சு ப்ரோ? இப்ப பிறந்த பொண்ணுக்கா, பிறந்த குழந்தைக்கு சொல்றீங்களா? ஆமா ப்ரோ, எல்லாத்துக்கும் மஞ்ச காமல இருக்குமா? எங்க ஊர் சைடு மலை இல்லனால வெயில காட்டுல இல்ல பிள்ளைய, அதனால வந்து ஒரு பாயிண்ட் கூடி இருக்கு, 11 பாயிண்ட். அதே லைட்ல வச்சிருக்காங்க ப்ரோ, லைட்ல வச்சிருக்காங்க, ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. ஆமா, ஒரு இதுக்குள்ள வச்சிருப்பாங்க, அந்த பெட்டிக்குள்ள. இன்குபேட்டர் அது இல்ல ப்ரோ, பெட்ல போட்டு ஒரு லைட் மாதிரி செட் பண்ணி போட்டுருவாங்க ப்ரோ. அந்த லைட்ல ஒரு ரெண்டு நாள் இருந்தாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் குறைஞ்சிரும் ப்ரோ. அதுதான் இன்குபேட்டர் ப்ரோ. வந்துட்டேன் இப்ப திருப்பி ஒரு வாரத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு அடவை போய் செக் பண்ண போனோம்ல, அப்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போது மஞ்சள் காமாலை இருந்ததுனால திருப்பி அட்மிட் பண்ணிக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு ப்ரோ? ப்ரோ பாப்பா பிறந்து கரெக்டா 8 நாள் ப்ரோ. 8 நாள் ஆயிச்சு. ஓகே ஓகே. சரி. அது ஏன் ப்ரோ ட்ரீட் ஒரு குழந்தை கேட்டுச்சு, ஒரே ஊர்ல இருந்து தர மாட்டேன்ட்டீங்க பாத்தீங்களா? எனக்கே தெரியல ப்ரோ, ட்ரீட் அவருக்கு தம்பிக்கே தெரியல. அவரு எப்ப தருவா? யாருக்குமே தர மாட்டேன்னாரியா? சொந்த ஊருக்கு என்ன சொல்றேன், இந்த தீபாவளி இந்த நோன்புக்கு வந்து யாராச்சும் வாங்க போற எல்லாம் ஒன்னா சந்திப்போம் ப்ரோ எங்கயாச்சும் ப்ரோ. ரியன் ப்ரோ நீங்க போட்டு விட்டுருங்க, நேர்ல வந்தா மட்டும்னு. ரியன் ப்ரோ அனிலுக்கு எல்லாம் நாட்டல் அவுட்ன்னு இருக்காரு, 61க்கு மீட் பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பா. ஆமா ப்ரோ, எல்லா பேரும் சென்னைக்கு வந்துருங்க. ஆமா ப்ரோ, சென்னை வந்துருங்க, ரோஹிணியில மீட் பண்ணலாம். இந்த வருஷம் கண்டிப்பா கிடையாது படம், இந்த வருஷம் கிடையாது படம் நினைக்கிறேன். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த வருஷம் தான் என்ன பொங்கலுக்கு தானே வரப்போகுது, அது வெட்டாலும் ப்ரோ. அதான் ப்ரோ ரோஹிணியில வெற்றி எதனா ஒரு தியேட்டர் போயிடலாம், காசி டாக்கீஸ் போயிடலாம். மதுரை வந்தீங்கன்னா வெற்றி தியேட்டர் போலாம். எங்க ரோஹிணி போவோம் ப்ரோ, ரோஹிணி போவோம். காசி தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்கிற கஷ்டம், ரோஹிணி போவோம் ப்ரோ. ரோஹிணி அங்க ப்ரோ ப்ரோ, ஆனா ஒண்ணு அங்க வந்து யாராச்சும் வாங்கி வைக்கிற கரெக்டா முன்னாடியே வந்து வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கணுமே. இல்ல இல்ல, ஃபால்ஸ் ப்ரோ, ஃபால்ஸ் ப்ரோ சொன்னோம்னா வாங்கி வச்சிருவாரு. ஆமா பால்ஸ் ப்ரோ, ரோஹிணி இல்ல தான் நிறைய டிக்கெட். அவர் அன்னைக்கே சொன்னாரு, நீங்க எல்லாம் வாங்க, எத்தனை டிக்கெட் வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி வச்சிரேன் அப்படின்றாரு. ரியன் ப்ரோ நீ என்னதான் பால்ஸ் ப்ரோ சொல்லவும்னா, இல்ல இல்ல பால்ஸ் ப்ரோ சொல்லவும்னா இங்க ஒரு நியூஸ் சொல்லுகிறேன். நீ பால்ஸ் ப்ரோ ஆபீஷியலாவே டாக்டரேட் வாங்கிட்டாரு சரியா? இப்போதான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வாங்கி இருக்காரு. என்ன டாக்டரேட் ப்ரோ? என்ன சொல்றீங்க? பிஹெச்டி முடிச்சிருக்காரு. ஒரு பிஹெச்டி மாஸ்டர். ஓகே ஓகே ஓகே. அதுல டாக்டரேட் வாங்கி இருக்காரு. பின்னாடி வந்துருச்சு. பிஹெச்டி முடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டம், நைட்டு பகல கஷ்டப்படணும், நிறைய ஒர்க் பண்றது, பர்சனல் லைஃபு கொஞ்சம் தேவைப்படுதுங்கிற காட்டி தான் நான் வந்து அது பிஏ முடிச்சேன். எல்லாம் சிவனேன்னு டிப்ளமோட சம வருது. இல்லை அது அந்த மாதிரி விஷயத்துல வந்து அதான் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பாராட்ட வேண்டியது, ஏன்னா அது எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதுலலாம் அவ்வளோவாங்க கண்டிப்பாங்க. அது பிஇ படிக்கிறவங்க ரொம்ப தெரியும் கண்டிப்பாக. என்னங்க நல்லா ஒரு 10 மாட்டு சாணியும் கூட ஒரு 10 நிமிஷம் எழுத்து வீசிடுவேன், பட் ஆனா படிப்பு எடுத்து வச்சு போறணும்னு என்னால முடியாது.
அவனுக்கு ஃப்ரீயா இருக்க டைத்துல தான் நமக்கு போக முடியும். நேட்டிவ் விட்டு போகணும், வெளியில நல்லா போகணும், ஒரு ரீச் கிடைக்கணும்னா நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் முதல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம எதுக்குன்னு தான் நான் இதை பியோன் நிறுத்திட்டேன். உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் தலைவா, அதை யாரும் உன்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுக்கு கைடு பண்ணிருக்க மாட்டாங்க, அதான் உனக்கு பண்ண மிஸ்டேக்கா இருக்கும். இந்த ஃபீல்டுக்குள்ளதான் தலைவர் இப்படி இருக்கேன், படிக்கிற உனக்கு எந்த ஃபீல்டு தான் இன்ட்ரெஸ்ட் நீயே சொல்லு. ப்ரோ நான் வந்து எனக்கு வந்து ஒன்றும் இல்லை பிரதர், தோட்டம் இருக்கு, அது போக வந்து நமக்கு எனக்கு பிஸ்னஸ் இருக்கு, நான் அது பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு ப்ரோ அதனால தான் இன்ட்ரெஸ்ட், என்ன பிஸ்னஸ்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லி தான் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அதனால நான் எம்பிஏ பண்ணிருக்கலாம்ல. இல்லை ப்ரோ நம்ம பெருசா அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னோட இது என்ன, செல்வராஜ் பிரதர் தெரியும், செல்வராஜ்னு ஒரு பிரதர், செல்வராஜ்னு ஒருத்தர் வருவார் தெரியுமா, பி செல்வராஜ்னு, அவருக்கு தெரியும், அவர்கிட்ட அவருக்கு தெரியும் ஃபுல்லா சொல்லியிருக்க. அவர்கிட்ட ஆளே வர்றதில்ல, அவரு கண்டென்ட் இல்லாதனால வர்றதில்லையா. ரிகான் பிரதர் பேசுனீங்களா? செல்வராஜ் பிரதர் பேசுனேன். இல்ல வேலையும் இருக்குன்னு சொன்னாரு, அதே மாதிரி போதைக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் நியூஸ் எது இல்லையிலங்க. அதனால இங்க பாருங்க, அவர்னாலும் விடுங்க, ஏதோ கண்டென்ட் இல்லைன்னு உண்மையே சொல்றாரு. கபில் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக நம்மள விட்டுட்டு போலயே ப்ரோ. ஒரு பொண்ணு இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பேசுறீங்க கார்த்திக்? சரிங்க விடுங்க, அது அவங்கள மாதிரி ஒரு பெண்ணுனால நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. கடைசியில நைட் ஆனாலே 6 மணி ஆனாலே போன் பண்ண முடியலங்க. ஆடி மாசம் முடிஞ்ச உடனே கல்யாணம், அந்த அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எப்பயும் போல வந்துருவாரு ஸ்பேஸுக்கு. நிவாசு கொஞ்சம் ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாயின் அடி நிவாசு, மட்டையாய் கிடக்குற யாரு திட்டு போவானே ப்ரோ. நிவாஸ் ப்ரோ அவர் இருந்தா ஜாயிண்ட் இல்ல வேற எதுன்னு ஒரு எல்எஸ்டி ஏதோ சொல்லுவாரு ப்ரோ. ஏ உனக்கு என்ன அணில, ப்ரோ ரியான் ப்ரோ சொல்லு பார்த்தே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. என்ன என்னென்னமோ புதுசு புதுசா ஸ்டாக் எல்லாம் சொல்ற, ஸ்டாக் நேம் எல்லாம் சொல்ற ப்ரோ. எல்லாம் எங்க அண்ணன் நிவாஸ் சொல்லுங்க ப்ரோ. மேட்ச் எதுல ப்ரோ பாக்குறது, யாருக்குனா தெரிஞ்சா சொல்லுங்க. டிஸ்னி பிளஸ்ல வருது, ஃபேன் கோட்ல தான் போட்டுருக்கு, ஹாட்ஸ்டார்ல வருதா? ஹாட்ஸ்டார்ல வரமே தள்ளி, ஹாட்ஸ்டார்ல இல்ல ப்ரோ. இப்போ ஃபேன் கோட் என்கிட்ட அக்கவுண்ட் இருக்கா இருக்கட்டும். என்ன தலைவன் இது 15 போட்டிருந்தானுங்க, நான் அதான் பாத்தேன். அதுக்கு தான் நானே இப்ப பார்க்கலாம்னு வெச்சின இருக்கு, எதுல பாக்குறேன்னு தெரியல ப்ரோ. அறிங்கனா ஜோசல்வானனுக்கு லிங்க் அனுப்பி கூப்பிடுங்க, வந்து நம்ம குழுக்குழுவை பத்தி அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டார். அவர் தான் பிளாக் வாங்கிட்டாரு. அவர் வந்துருவாரியா? அவர் ஃப்ரீயா இருந்தா வந்துருவாரு, அவர் ஏதோ வேற நாளே வரல. பக்கத்து ஸ்பேஸ்ல தான் இருக்காரு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. போன் அடிச்சா என்னமா சொல்லுவாரு, ஏய் ரிகானே நான் அங்க இருக்கியா, இங்க இருக்கியா, சார்ஜர் இல்லையா, நான் வரையா அப்படின்ட்டு வாரு.
ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு போனதுக்கு அப்புறம் பேசிட்டு வரு. அவர் குணசேகரபுரம் வந்திருக்காரு, குணசேகரபுரம் இன்வைட் பண்ணேன். இல்ல குணசேகரபுரம் இன்வைட் பண்ணதுக்கு டிஎம்ல வந்து அவங்க ஒய்ஃப் விட்டு எரிஞ்ச செம்பு இல்ல இல்ல உண்மை, மண்டை உடஞ்சி கொஞ்சம் தையலை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா, தையலை பிரிச்சு முடிச்சுட்டு வந்துடுறாராம். இப்படி மிரட்டி எல்லாரையும் மேல வர வைக்கீங்களேண்ணா. ஒரு நிமிஷம் அன்ஃபாலோ பண்ணுங்க. அவர் சொல்றாரு காயத்தோட காயத்தோட வலியோட நீ சொல்றதாயா வலிக்குது அப்படின்றாரு. தீனா சுட்டப்பட்டு உள்ளார மாறாதே, நாவினா சுட்டப்படு, அதான் ரீசன். ரஹம் ப்ரோ எல்லாரும் மூணாம் தேதி அப்டேட்ன்றாங்க, வந்துரும்ல? சத்தியமா சொல்றேன், செப்டம்பர் 15 வரைக்கும் அப்டேட்டே வராது. தேவையில்லாம போட்டு டெண்டர் பண்ணிக்கிட்டு அவர் சொல்றத பொறுத்து எல்லாமே இருக்கு. ஐயோ எனக்கு டைட்டில் விட்டா மட்டும் போதும். என்ன ப்ரோ தப்பு ப்ரோ, ஏன் ப்ரோ ஏன் இல்ல அவர் எப்பயோ ஃபாலோ பண்ணிட்டாரு. இல்லங்க நான் அதுக்காக சொல்ல, நான் விஸ்வா ப்ரோ ஏங்க விடுங்க, இது ஒரு பிரச்சனையாங்க. ஏகே ஃபேமிலி போல சொல்றீங்க, பாரத் மாதிரி சண்டை போடுறீங்க, பாரத் அணில் மாதிரி சண்டை போடாதீங்க. ரிகன் ப்ரோ பாரத் அணில் மாதிரி சண்டை போடாதீங்க. வராம இருப்பானா தம்பி? அதான் பேசுன வசந்த் என்னங்க தெரியாதா நிவாஸ் லெஜண்ட்? எங்க ப்ரோ, எங்க ப்ரோ குளுகுளு சில்வர் ஸ்பூன் சில்பா குமார் எங்க? அவன் ரத்னகுமார் நீடா கேட்டு இருக்க. நிவாஸ் ப்ரோ அப்புறம் என்ன பண்றீங்க? நானா ப்ரோ இப்பதான் சாப்பிட்டு வந்து இப்பதான் படுக்கைய போட்டேன். ஜாயிண்ட் எல்லாம் இல்ல ப்ரோ, ஜாயிண்ட் எப்ப சென்னை போனாதான். நிவாஸ் ப்ரோ சொல்லுங்க, இப்ப தலை பாத்தீங்களா நீங்க ரீசெண்டா? தலையா? இல்லங்க நான் பாக்கலங்க.
நான் தான் இங்க மாட்டிக்கிட்டேன். வேற நிவாசோ? இல்ல இல்ல, ஒரே நிவாசுதான். வேற நிவாசுனா விஜய் ஃபேன்ல தான் ஒரு நிவாஸ் இருக்கான்னு இவங்க. இல்ல இல்ல இல்ல, அவனை திட்ட சாக்கல என்னையும் திட்டுவாங்க. இல்ல முந்தானேத்து ஸ்பேஸ்ல ஒரு நிவாஸ் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, உங்களை உங்களை மாதிரிதான் ஐடி நேம் இருந்துச்சு, அதனால கேட்டேன். ஏய் நிவாஸ், நீதானே தெரியும் எனக்கு. என்னதுயா நாம ஏங்க, அவன் பார்த்தா பார்த்துட்டேன்னு கத்து கத்துவானுங்க, நான் ஏங்க இல்லைன்னு சொல்ல போறேன். உண்மையிலே நான் பாக்கலங்க. சரி, எங்க அவன் சில்வர் ஸ்டோன் சில்பா குமார் எங்க அவன்? ஏதோ குழுக்குழு பத்தி என்ன சொல்லுங்க ப்ரோ. குழுக்குழு குழுக்குழு வாயில சரி வார்த்தை பேசக்கூடாதுன்னு பாரு. சிவலோகத்துக்கு போ. அப்ப பாத்துங்க மக்களே, அவர் தான் எனக்கு சப்ளையர். என்ன சொல்றான் வந்த ரத்னகுமார், அப்கண்ட் ஐட்டானா என்ன ஆச்சு ப்ரோ? தெரியல ப்ரோ. சரி நிவாஸ் ப்ரோ, என்ன அனிலுன்றாங்க ப்ரோ. அனிலுன்னுங்கறாங்களா? ஏன், என்ன பண்ண நீ? நான் என்ன சொன்னேன்னா, லாஸ்ட் 10 வருஷம் நான் அண்ணனோட படம்லாம் தியேட்டர்ல பார்த்தேன், சர்க்கார் தவறன்னு. அதுக்கு அனிலுன்றாங்க ப்ரோ. எல்லாரும் தான் பாக்குறாங்க கலாகிரத்துக்கு. அதுக்கு என்ன அனிலுன்றாங்க? ஒண்ணு என்ன நியாயமே தெரியல ப்ரோ. இது ஏங்க நிவாஸ் பிரதர், அரிகான் பிரதருக்கு பர்சனலா போன் பண்ணி நான் வந்து தளபதியா என் உயிர்னு சொல்லியிருக்கான். இல்ல தளபதி தான் என் உயிர்னு சொல்லியிருக்கான் போன் பண்ணி ப்ரோ. இல்ல இல்ல, சொன்னா என்ன சொல்றது? இல்ல இல்ல, ரிகான் ப்ரோ கால் பண்ணி ஷோ ப்ரோ. அஜித் சார் ஃபேன் யாரையும் தயவு செய்து வார்த்தைக்கு கூட அனில்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அது எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? ஐயோ மன உளைச்சல் ஆயிருக்காரு, ஆனா அதுல மன உளைச்சல்ல பெரிய மன உளைச்சல் வந்து அவருக்கு போட்டி விஜய்னு அப்படின்றதுதான் போட்டிருந்தாங்க. யாருங்க அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்க போட்டிருந்தாரு. செமையா இருந்தது. அஜித்சார் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு, வலி வேதனை எல்லாம் அடைஞ்சிருக்காரு, மன உளைச்சல்லாம் அடைஞ்சிருக்காரு. அதுல அவர் பயங்கர மன உளைச்சல்ல இருந்து வந்து விஜய் தான் அவருக்கு போட்டின்னு சொன்னது அப்படின்னு போட்டிருந்தாங்க. வன்மத்திலயோ நம்பர் ஒன் வன்மதி தாங்க, கக்குனதுலயே உச்சகட்ட பாய்சன் சொல்லுவாங்கல்ல ராஜநாயகத்துக்கு. ஆமா அதே மாதிரிதான் நமக்கும். என்னதான் நம்ம ஒரு அஜித் சார் டிபி வச்சு ஒருத்தவன் தலம் வெறியனா இருக்கானா, அவனை விளையாட்டுக்கு கூட அணிலுன்னு கூட கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க. அவர் பரத்து வந்து இன்னைக்கு நைட் 2K கிட்ட தானடா பரத்து நீனே. நீ முடி வெட்ட சொல்லிட்டு வந்தா கூட ஃபேன பாத்தீங்களா கயிறு எடுத்துக்கிட்டு. சரி நிவாஸ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க குளுக்குழுவ பத்தி உங்களோட எதிர்பார்ப்பு ப்ரோ. குளுக்குழு வந்து ப்ரோ குளிச்சி குளிர்ச்சி கூழ் கூழ்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி குளுக்கி குளுக்கி ரத்ரகு வருவாய். நிவாஸ் ப்ரோ, எனக்கு இப்ப வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, அவரு ராஜ்குமார் ப்ரோ சொன்னாரு அந்த குழுக்குழு படம் ஓடணும், எல்லாரும் ப்ரமோட் பண்ணுங்க, அப்பதான் தளபதி 68 வந்து ரத்னகுமார் எடுப்பாராம். இந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம ப்ரமோட் பண்ணுவோம் ப்ரோ. தலைவா அவன் வந்து சும்மா ஒரு சிங்சாங் தான், ஜால்ராதான் தலைவா. அவன் எல்லாம் வந்து நம்பி பரத்து குழுக்குழு எப்படி தெரியுமா சொன்னியா? ஆமா அவன் ஒரு மாடலேஷன்ல சொன்னாங்க குழுக்குழு சொன்னாங்க. அவன் உள்ளு அப்ப பாத்துட்டு சொல்லியிருப்பாங்க. அணில் அவன் வந்து மறைமுக அணில்னு தெரியும். அதாவது நான் சொல்றது ரத்னகுமார் மறைமுக அணில் எல்லாம் கிடையாது, அவன் அணில் தான். அவன் அதான் அவன் வந்து அதெல்லாம் நிவாஸ் ப்ரோ தியேட்டரே போய் பாத்தீங்க
இல்ல ப்ரோ, டவுன்லோட் பண்ணி பாதி தான் பார்த்தேன். அவன் என்னமோ சொல்ல வந்தான், இது வந்து எப்படிமா இருந்தது, இந்த சித்தார்த்து படம் ஒண்ணு வந்ததுல அந்த கார்ல ஏதோ ஒண்ணு கொள்ளையடிக்க போவானுங்கள, அந்த குருவின் சூத்த குருவின் பாட்டு, ஐயோ அந்த படம் மாரி எடுக்க, அதே மாரியே எடுத்து சரியான மொக்க சந்தானத்தெல்லாம் அவன் யூஸே பண்ணல. அவன் அப்படியே ரத்னகுமார் அப்படியே இந்த ஃபோல்டர் போட்டிருந்தானே லோகேஷ் கனகராஜி சம்பவம் குடும்பங்கள் கொண்டாடும் படம்னு ஒரு ரெண்டு ஃபோல்டரு, மூணாவதா ஒரு ஃபோல்டர் போட்டு நீனே ஏதாவது பேர் வச்சுக்கடா நான் ஏன் போட்டிருக்கேன். வன்மத்தை கக்கிற மாதிரி ஆளை யாரும் வரமாட்டேங்க. வன்மத்தை என்னத்த கக்குறது, அவன் அவன் அடுத்த படம் விஜய்க்கு ஸ்டோரி எழுதுறானாமா அவன் ப்ரோ. அவன் இந்த இந்த என்னதே மாஸ்டர் படத்துக்கு இந்த இப்ப வந்த விக்ரம் படத்துக்கு எல்லாம் அவன் என்ன ஏதாவது கதை எழுதுனானா, விக்ரம்க்குலாம் அவனும் எழுதுனானாமா? விக்ரம்க்கு இல்ல, 67க்கு அவன் எழுதுறதா சொல்றான். இல்ல மாஸ்டருக்கு அவன் எழுதுனானா? ஆமா ஆமா ஆமா, மாஸ்டர் அவன் அவன் பார்ட் ஆஃப் ஏய் மாஸ்டரே விக்ரம் அவன்தான் எழுதுறான். லோகேஷ் கனகராஜ் ஐடியா ஐடியா சொல்லிருப்பான், இவன் உள்ளாரதான் ஏதாவது காமெடி பண்ணிருப்பான், அவன்கிட்ட எல்லாம் பண்ணம் கிடையாது. ஆஜா முஹிதீன் ப்ரோ வந்துட்டாரு பந்தத்தை கக்குவாரா, படம் பாத்துட்டாரா? ஆஜா முஹிதீன் ப்ரோ வன்மத்தை கக்குங்க, மேல வாங்க. நிவாஸ் ப்ரோ சொல்லு பரத்து. ப்ரோ அந்த ஸ்னீக் பீக் நேத்து பார்த்தேன், நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா படம் இவ்வளவு கேவலமா இருக்கும் நினைச்சேன். அந்த ஸ்னீக் பீக் வந்து நீ அது மாதிரி தனித்தனியா ஸ்னீக் பீக் போட சொல்லிடு, படமா போடாம ஏதாவது ஆடுன்னு நினைச்சு சொமேட்டோ ஆடு மாதிரி நினைச்சுக்கிட்டே பாத்துட்டு சிரிச்சுட்டு போறான்னு போட்டோம். தியேட்டர்ல எல்லாம் அதெல்லாம் போட வைக்காதீங்க. இதுல வந்து நம்மள பேசுறான் நாய் அவன் அவெல்லாம் சரி விடு, வலிமை படத்துக்கு விஷ் பண்ணான் அந்த ஒரு இதுக்காக விட்டுடலாம், பொழைச்சு போறான் சின்ன பையன், அடுத்த தெரியாது திருந்துறானு பாப்போம். வலிமை படத்துக்கு விஷ் பண்ணான? ஆமா ஆமா, அவன் விஷ் பண்ணான், விஷ் பண்ணாங்க, விஷ் பண்ணான் வலிமை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அன்னைக்கு விஷ் பண்ணான். ப்ரோ இவன் யாருன்னு நேத்து தான் ப்ரோ தெரியும். யாரா? எனக்கு இப்பதான்டா தெரியும். ப்ரோ இந்த எட்டு தோட்டாக்கள் படம் பார்த்திருக்கீங்களா? தெரியல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, யார் படம் ப்ரோ அது? ஆனா பாவம் பரத், நீனா நீ ஒன்னும் இல்ல, உன்னை சேர்க்கவே கூடாது, நீ அஜிச்சார் படமே பாக்கலன்னு பண்ணினே. எட்டு தோட்டாக்கள்னு ஒரு படம் வந்தது, யாரு பாத்திருக்கா? ஹலோ, யாருமே இல்லையா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ நீங்க பாத்துருக்கீங்களா? அவரு நினைக்கிறேன் எட்டு தோட்டாக்களுக்கு அப்புறம் ஜீவின்னு ஒரு படம் வந்தது, பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல, அந்த படம் பார்க்கல, நான் எட்டு தோட்டாக்கள் மட்டும் தான் பார்த்தேன், அதுவும் நான் இதுலதான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன் படம் தியேட்டர்லாம். ப்ரோ ஜிவி ஜிவி தானே? நான் பார்த்தேன் ப்ரோ, ஜிவி சூப்பரா சூப்பரா இருக்கும். அது எல்லா கான்செப்ட் அவன் சரியான அஜித் சார் ரெஃபரன்ஸ், அவன் அஜித் சார் ஃபேன். அவன் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அதானே ப்ரோ? சமயம் ஆமா ஆமா, அந்த ஒரு நகையை திருடிடுவாங்க, அது ஜென்ரேஷன் மாறி மாறி போகும்ல,
சூப்பரா இருக்கும் அவன். அதான் ப்ரோ நேத்து பேசினான் அந்த குருதி ஆட்டம் ஆடியோ லான்ச்சுக்கு, ட்ரெய்லர் ரிலீஸுக்கு ஆடியோ லான்ச்சுக்கோ பேசினாப்ல, செம்மையா பேசினாப்ல. அது பேசுறதுலயே நமக்கு இம்ப்ரெஸ் ஆகும். மரலாச்சலா எப்படி இருக்கும் அவன் பேசினது, அப்படியே செம்ம இம்ப்ரெசிவா இருந்தது. கமெண்ட்ல பார்த்தா கமெண்ட்ல எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, நீங்க அஜித் அஜித்சார வச்சுதான் படம் பண்ணணும், உங்களை கண்டிப்பா அவருக்கு பிடிச்சிடும்னு எல்லாருமே சொன்னாங்க. சூப்பரா பேசினாப்ல. சின்ன பையன் தான், ரொம்ப சின்ன பையன் தான் நினைக்கிறேன்.